முதல் கொஸ்டின், இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. சரி, மொழி குடும்பங்கள் மொத்தம் எத்தனை? 4. அதில் இல்லாதது எது? இந்தோ கிரேக்க மொழிகள் இல்ல. சரி, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை சா அகத்தியலிங்கம். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குமரிலப்பட்டர். ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடைய மொழி வடமொழி. சரி, மொழியியல் ஆய்வாளர்களுள் அல்லாதவர் ஒளி என்கிறது என்ன? இன்டர்நெட்டா? சரி, தென் திராவிட மொழிகளில் அல்லாதது கதபா எந்த திராவிட மொழி? நடு திராவிட மொழி. அண்மையில் கண்டறியப்பட்ட 4 திராவிட மொழிகள் எருகலா, தங்கா, குறும்பா, அத ரூ போட்டுக்குங்க, லூருக்கு ரூ, குறும்பா, சோழிகா. சரி, தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி கால்டுவெல். சரி, எந்தெந்த சொல் எந்தெந்த மொழிகள்? கண்ணு மலையாளம், கன்னடம். கண்ணு ரெண்டு சொல்லி என்ன? தெலுங்கு, குடகு. கண் குரு, கென் வர்ச்சி. சரி, திணை பால் என் ஆகியவற்றை காட்டும் பாலரி கிளவிகள் இல்லாத மொழி மலையாளம். பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடுகள் இலங்கை அண்டு மொரிசியஸ். அதுல வந்து சீனான்னு இருக்கு ரெண்டுல, அதுல ஒன்ன மாத்திட்டு மொரிசியஸ்னு எழுதிக்கோங்க. 12th கொஸ்டின்ல இலங்கை சீனான்னு 2 தடவை பிரிண்ட் ஆயிருக்குது, அதுல ஒண்ணுல ஏதோ ஒரு சீனாவை எடுத்துட்டு மொரிசியஸ் போட்டுக்குங்க, அதுதான் விட. இலங்கை கமா மொரிசியஸ். திராவிட மொழிகளில் பழமையான இலக்கண இலக்கியங்களில் பொருந்தாதது கன்னடத்தை பொறுத்தவரைக்கும் கவிராஜ மார்க்கம்ங்கிறது ரெண்டும் இலக்கணம் இலக்கியம், அதனால அது தவறாக உள்ளது. இனிமையும் நேர்மையும் தமிழனல் ஆகும் என்று சொல்லக்கூடிய நூல் பிங்கள நிகண்டு. சரி, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை ஈரோடு தமிழன்பன். முக்குணங்களில் இல்லாதது உதாரம், அத முக்கோணம் இருக்கு அதை கூணு மாத்திக்கங்க. முக்குணங்களில் இல்லாதது உதாரம். ஊனரசம் என்பது குறையுடைய சுவை. வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் தூது. கூற்று 1 கூற்று 2 தமிழ் விடுதூது 268 கன்னிகள். சரி, இந்நூலை 1930 உவேசா புதுப்பித்தார். சரி, இரண்டும் சரி. அரைமா 1/1 அரைமான 1/40 சரி, ஒருமா 1/20 இருமா 3மா 4மா 1/5 அப்ப அரைமா ஒருமா மட்டும் மாறி இருக்கா. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? என்னன்னு சாப்போ. கடலை சார்ந்த பெரிய புலம் எரித்ரேசன் ஆஃப் த பெரிபுலஸ். அதுல பூக்கு பதிலா டீன் இருக்குது, அதை பூன்னு மாத்துக்குங்க, பெரிபுலஸ். எது சரி? செய்வினை, செய்யப்பாட்டு வினை, இரண்டும் சரி. சரியாக பொருந்தியுள்ளது எது? அனைத்தும் சரி, மூணுமே சரி. கல்லணையின் உயரம் அகலம் முறையே அகலம். ஆன்சர் பி ஆவண்ணா. 15 முதல் 18 வரை வந்து உயரம், 40 முதல் 60 வரை அகலம். சரி, 26 பாருங்க, தெரியும் உங்களுக்கு இல்லையா? 12 காவு. சரி, 13 சரி, 43 சரி, 78 90 சரி, சு ஓவா 0
சரி ரைட்டு. அடுத்தது கோடிட்டடா, ஒன்னுக்கு மொழியியல், ரெண்டுக்கு இலக்கியம், மூணுக்கு என்னப்பா? மொழியியல். ஆஹா, மொழியியல் தான், மொழியியல் ஆய்வாளர். ஆமா. அடுத்தது பன்மொழியாளர். அடுத்தது நெட்ட பார்த்துருக்கீங்க போல. என்னப்பா அது? ஒலியல் வல்லுநர். அடுத்தது போனடிக்ஸ்னா ஒலிப்பியல். குழுவில் விடுபட்ட வரிசையை தேர்வு செய். படிக்க தெரியுதா இது எப்படின்னு? நாவாய் வங்கம் தோணி, மரம் மானு மர, துறை தாலிசை விருத்தம், தன்வினை பிறவினை காரணம். ஆப்ஷன் ஏ. தமிழ் விடுதூது எந்த இலக்கியம்? சிற்றிலக்கியம். விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை. இனம் மூன்று இனமா? நூறு வண்ணம், பத்து குணம், எட்டு வனப்பு. ஆப்ஷன் ஏ. காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே. எதுகை மோனை இயைபு. சரி. அழியா ஒளியா சிந்தா, ஈர்கட்ட எதிர்மறை பேரசம். மிசை என்பதன் எதிர்ச்சொல் மிசைனா? சரி. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது உள்ளது. இளஞ்சினா என்ன? நீர்நிலை.